ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை பார்க்க போறோம். கரடி ஸ்டோரி. கரடி ஸ்டோரின்னு நான் சொல்றது, நீங்க ராஜா காட்டுக்கு கரடியை வேட்டையாட போனாரே அந்த ஸ்டோரி நினைச்சுக்காதீங்க, அது கிடையாது. இது ஆக்சுவலா ஒரு சோல்ஜரோட ஸ்டோரி. என்னடா நீ கன்ஃபியூஸ் பண்ற, சோல்ஜர் ஸ்டோரியா கரடி ஸ்டோரியா, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இது சோல்ஜரா இருந்த ஒரு கரடியினுடைய ஸ்டோரி. 1940ஸ்ல நாசிஸும் சோவியத்தும் இணைந்து போலந்து மேல போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலந்த முழுசா கைப்பற்றிடுறாங்க. போலந்துல இருந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் சோவியத் வந்து தங்களுடைய அடிமைகளை அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. 1941 என்ன நடக்குதுன்னா, நாசிஸ் வந்து சோவியத்தை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிய ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது. சோவியத்தும் அவங்க பிடிச்சு வச்சிருந்த அடிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அடிமைகள், அதாவது ராணுவ வீரர்களா இருந்த இந்த அடிமைகள் வந்து யூரோப்புக்கு திரும்பி போகணும். அப்ப அவங்க டைரக்டா இந்த நாசி படைகள் இருக்கக்கூடிய பகுதிகளை தாண்டி போக முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈரான், ஈராக் மற்றும் ஈஜிப்த் வழியா அவங்க யூரோப்புக்கு, அதாவது அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த படை வந்து ஈரானை தாண்டும் போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறாங்க, ஒரு பையன் ஒரு சாக்கு மூட்டையில எதையோ கொண்டு வரான். அது என்னன்ட்டு அவனை குடிச்சு விசாரிக்கும் போது தெரியுது, அந்த மூட்டைக்குள்ள அவன் ஒரு கரடி குட்டியை வச்சிட்டு இருக்கான். அதனுடைய அம்மாவை வந்து அங்க இருந்த வேட்டைக்காரர்கள் சுட்டு கொண்டுட்டதாகவும், இவனுக்கு அந்த கரடி குட்டி கிடைச்சதும் அதை கொண்டு போயிட்டு இருக்கிறதாகவும் அவன் சொல்றான். அந்த குட்டிய அந்த பையன் இருந்து அந்த வீரர்கள் காசு கொடுத்து வாங்குறாங்க. வாங்கி அந்த குட்டியை என்ன பண்றதுன்னு அவங்க யோசிச்சப்ப அவங்களுடைய ஜெனரலுக்கு அதை பரிசா கொடுக்குறாங்க. அந்த ஜெனரல் அந்த ராணுவத்துல இருந்த ஒரு பெண்மணிட்ட கொடுத்தத வழக்க சொல்றாங்க. அந்த பையன் இருந்த அந்த கரடியை வாங்கினவங்க அதுக்கு வாய்டெக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. போலந்து மொழியில வாய்டெக் அப்படின்னா ஹாப்பி வாரியர் அப்படின்னு அர்த்தம், அதாவது மகிழ்ச்சியான ஒரு போர் வீரர் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த போலந்தனுடைய எல்லா சப்ளைஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் மிலிட்டரி தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த கரடிக்கு பால் மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. வோட்கா பாட்டில பால் ஊத்தி அந்த கரடிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நாள் ஆக ஆக பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்றாங்க, இந்த கரடிக்கு உணவு கொடுக்க முடியாது, இது வந்து நம்ம மிலிட்டரி ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கரடிக்கு சாப்பாடு கொடுக்க மறுக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நினைத்த போலந்து ராணுவம் என்ன பண்றாங்க, அந்த கரடியை வந்து அவங்களுடைய பேரோல்ல என்ரோல் பண்ணிக்கிறாங்க. அந்த மிலிட்டரி ரூஸ்டர்ல இந்த கரடியோட நேமையும் ஆட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கரடிக்கு பிரைவேட் அப்படின்ற ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. நம்ம மிலிட்டரியில பாத்துருப்போம், பிரிகேடியர் அந்த மாதிரி ரேங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கரடிக்கு பிரைவேட் அப்படின்ற ஒரு ரேங்க கொடுக்குறாங்க. இதன் மூலமா ராணுவத்தினுடைய உணவு அந்த கரடிக்கு போய் சேர ஆரம்பிச்சது. இந்த கரடியை இவங்க வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்கல, அது கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கரடியும் இவங்க கூட பழக ஆரம்பிக்குது, மனிதர்களோட ரொம்ப எளிமையா பழக ஆரம்பிக்குது. நமக்கு கரடிகளை பத்தி தெரிஞ்சது எல்லாமே, அது பெரும்பாலும் ஆபத்தான ஒரு விலங்கு அப்படின்னும், எந்த நேரத்துல என்ன மாதிரி வேலைகளை செய்யும் அப்படின்னும் நமக்கு தெரியாது. பல நிலைகள்ல உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அனிமலா கூட அந்த கரடி இருந்திருக்குது. ஆனா இந்த வாய்டெக் வந்து அப்படி கிடையாது, ரொம்ப அன்பாவும் மனிதர்களோட எளிமையாவும் பழகக்கூடிய ஒரு கரடியாவே வளர்ந்துட்டு வருது. இந்த கரடி மீது அளவுக்கு அதிகமா அன்பு கொண்ட அந்த வீரர்களும் போலந்து ராணுவமும் என்ன பண்றாங்கன்னா, அந்த மிலிட்டரி அவங்க பெட்டாலியனோட எம்பளத்தையும் இந்த கரடியோட இமேஜ் வச்சு மாத்துறாங்க. அந்த கரடி வந்து கையில ஒரு அம்யூனிஷனை வச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை வைக்கிறாங்க. இந்த கரடி அந்த வீரர்கள் எங்க போறாங்களோ அவங்க கூடவே போகுது. அவங்க கேம்ப் வைக்கிற இடத்துல எல்லாமே இதுவும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த கரடி வந்து ஒரு ஆள் சாப்பாடு இல்ல, ரெண்டு பேர் சாப்பாடு போட்டாதான் இதுக்கு பத்தது. ஒரு வீரரோட உணவை கொடுத்துட்டு இருந்த, ஒரு வீரரோட ரேஷனை கொடுத்துட்டு இருந்த ஆர்மி வந்து இவருக்கு இன்னொரு ரேஷனும் அடிஷனலா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால நாளடைவுல கிட்டத்தட்ட ஒரு 450 pounds வெயிட் அளவுக்கு இவரு வளர்றாரு. இந்த வாய்டெக் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பால் மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இவர் தான் இப்போ மனுஷங்களை மாதிரி ஆகிட்டாரு இல்லையா, மனுஷங்க கூட விளையாடுறது, மனுஷங்க கூட ரெஸ்லிங் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சும்மா இல்லாம இந்த போலீஸ் மிலிட்டரி பர்சன்ஸ் என்ன பண்றாங்க, அந்த கரடிக்கு சரக்கடிக்க சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கரடிக்கு ஓட்கா தான் ரொம்ப பிடிக்குமா, அது மட்டும் கிடையாது அவங்க கூட சேர்ந்து இது தம் அடிக்கவும் செய்யுமா. இந்த சிப்பாயிங்க சும்மா இல்லாம அந்த கரடிக்கு தம் அடிக்கவும் சொல்லி கொடுத்துட்டானுங்க. அதனால இது டெய்லி ஒரு ஓட்காவும் ஒரு பாக்கெட் தம் அடிக்காம தூங்காதான். ஆன் தி வே இவங்க ரஷ்யால இருந்து போலந்துக்கு போயிட்டு இருக்காங்க. இன்பிட்வீன்ல இந்த பெட்டாலியனுக்கு ஒரு ஆர்டர் வருது. அது என்னன்னா, இத்தாலியில ஒரு ஆக்கிரமிப்பு வேலை நடக்குது, அந்த நேரத்துல இந்த ரெஜிமெண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த போலந்து ஆர்மிக்கு பிரிட்டிஷ் ஆர்மியில இருந்து ஒரு ஆர்டர்ஸ் வருது. அந்த ஆர்டர்ஸ் நிறைவேற்றுறதுக்காக அவங்க இத்தாலிக்கு போறாங்க. அங்க நடந்த ஒரு போர்ல இந்த கரடி அந்த சிப்பாய்களுக்கு பெருமளவு உதவிகளும் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுடைய அம்யூனிஷன் பாம்ஸ் அந்த புல்லட்ஸ் இதெல்லாத்தையும் அடங்கியிருக்க பெட்டிகளை வந்து தூக்கி கொண்டு போய் வைக்கிறது, அவங்க பங்கர்ஸ்ல இருக்கும் போது அந்த பெட்டிகளை அவங்களுக்கு எட்டரை தூரத்துல அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இந்த கரடி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. பின்னாடி இது ஒரு இஷ்யூ ஆகும் போது அந்த வீரர்கள் இதை மறுத்திருக்கிறாங்க. இது வந்து நாங்க கரடியை கூட தான் வச்சிருந்தோம், அதை ஆர்மிக்கு யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் பொய்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் என்னன்னா, அந்த கரடிக்கு அவங்க ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைவேட் அப்படின்ற ஒரு ரேங்க்ல இருந்த கரடிக்கு வந்து கார்பரல் அப்படின்ற ஒரு அடுத்த ப்ரொமோஷனை கொடுக்கறாங்க. இந்த மாதிரி 1942 ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு இந்த கரடியும் அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஸ்காட்லாந்துக்கு போய் சேரறாங்க. நவம்பர் 25
1947 அந்த வீரர்கள் வந்து ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய எடின்புரோ ஜூ அவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, இந்த கரடியை உங்களால பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜூவோட நிர்வாகமும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த கரடிக்கு அந்த ஜூல இடம் கொடுக்கறாங்க. இன்பிட்வீன் அங்க இருந்த போன சோல்ஜர்ஸ் எல்லாருமே இடையில இந்த கரடி அந்த ஜூல வந்து பாத்துருக்காங்க. அவங்க வரும்போதெல்லாம் அந்த கரடிக்கு சரக்கும் தம்மும் வாங்கி கொடுக்கறாங்க, அதெல்லாம் வாங்கி சந்தோஷமா அந்த கரடி அனுபவிச்சுட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 16 வருஷம் அந்த கரடி அந்த ஜூலே காலத்தை கழிச்சுட்டு தன்னுடைய 22வது வயதுல டிசம்பர் 1963 அந்த கரடி இறந்து போகுது. அந்த கரடி இறக்கும்போது பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 6 அடி உயரமும் 500 pounds வெயிட்டா இருந்திருக்கு. அந்த கரடி இறந்த பிறகு அந்த ஜூலே அந்த கரடிக்கு ஒரு சிலையும் வச்சிருக்காங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய இம்பீரியல் வார் மியூசியம்லயும் இந்த கரடிக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பல டாக்குமெண்ட்ரிஸ் பல மியூசிக்ஸ் வந்து நம்மளுடைய வாய்டெக் ஞாபகமா அப்பப்ப ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. 2013 ஒரு மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, 2017 ஒரு மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல 2020 வாய்டெக் ஞாபகமா ஒரு மூவி கூட ரிலீஸ் ஆக போகுது. உண்மையிலேயே இந்த கரடி மேல அந்த மிலிட்டரி யூனிட்ல இருந்த மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜூல விட்டுட்டு போனதுல இருந்து அது இறந்த 1963 வரைக்குமே அந்த யூனிட்ல இருந்த ஒரு 4 மெம்பர் குழு பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் தவறாம நம்ம வாய்டெக்கை போய் பார்த்துட்டே தான் இருந்தாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த ஜூல தங்கி இருந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கரடி அவங்க கூட நெருக்கமா பழகி இருந்திருக்குது. உண்மையிலேயே சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த கரடி குட்டியை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது, மிருகமா இல்ல மனிதர்களோட மனிதர்கள் தான் அந்த கரடி பழகி இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருக்குமே மத்தவங்களுக்காக ஏதாச்சும் செய்யறதுக்கும் மத்தவங்களோட இனம் மொழி வேறுபாடுகள் ஆகியவற்றை கடந்து பழகுவதற்கும் உரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாம ப்ரூவ் பண்ண நம்ம கார்பரல் வாய்டெக்கோட கதை ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தவறாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர், நன்றி, வணக்கம்.